வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த தேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க மந்திரத்துல மாங்காய் விழுகாது, மந்திரத்துல காய் விழுகாதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, வேதமே மந்திரம் தானே. இன்னும் நார்த் இந்தியாவில் பார்த்துட்டேன்னா மந்திர்னு சொல்லுவா, கோயிலுக்கு மந்திர்னே பேர், மந்திரத்தினால உருவானதுன்னு சொல்லுவா. உழைப்பு நிச்சயம் தேவை, ஆனால் பக்தி அதை விட தேவை. இன்னொன்று, ஹோமம் பண்ணால் இது நடக்குமா அது நடக்குமா, நீங்கள் பண்ணி பாருங்க, ஆத்மார்த்தமாக இருந்து பாருங்க, பகவானுடைய பூர்ணமான கருணை நமக்கு கிடைக்கும். அதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதையும் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டு நண்பர்கள், முதல் நண்பர் அதாவது அச்சு அனந்தன்னு பேர். அச்சு வந்து காத்தால சுவாமி கும்பிட்டு நேரத்தை போயிடுவான், அனந்தன் லேட்டாக தான் எந்திரிப்பான். அப்படி லேட்டாக எழுந்திரிச்சு இந்த அச்சு என்ன பண்ணா, வருஷம் முழுக்க நல்லா சம்பாதிச்சு பெரிய வீடாக கட்டிட்டான். அனந்தன் கட்டவே கிடையாது, அச்சுவுக்கு நல்லா கல்யாணம் ஆகிடுது, அனந்தனுக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஆனால் அனந்தன் வீட்டில் எப்பவும் சண்டை நடக்கும், அச்சு வீட்டில் எப்பவுமே நிம்மதி ஜாஸ்தி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் பார்த்துட்டேன்னா அச்சு காத்தால நேரத்தை எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவான், மனைவி அழகாக கட்டி கொடுத்துருவான். அனந்தன் வீட்டில் காலையில் எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை முடிச்சுட்டு தான் வேலைக்கு போவான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், இந்த அச்சு மரம் ஏறி அதை வெட்டின்னு இருக்க தன்னுடைய கோடாளி ஓடுற ஆற்றங்கரையில் விழுந்துடுத்து. விழுந்த உடனே அச்சுச்சோன்னு அழுகிறான், பகவானே இத்தனை வருஷமாக நான் பயன்படுத்துகிறக்கூடிய கோடாளி போயிடுத்தே, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு. நதி தேவதை வருது, அந்த நதி தேவதை வந்து அச்சு கவலைப்படாத, உன்னுடைய கோடாளி தானே வேணும், நான் தரேன்னு சொல்லி நதியில் ஒரு முங்கு முங்கி நேராக என்ன பண்ணுறது, வெள்ளி கோடாளியை கொண்டு வந்து கொடுக்கறது. உடனே அந்த அச்சு சொல்கிறார், ஐயா என்னோட கோடாளி கிடையாது, இன்னொன்று தான் என்னோட கோடாளி. திருப்பி குமிஞ்சு போய் அந்த தேவதை தங்க கோடாளியை கொண்டு வந்து கொடுக்கறது, இதுவும் என்னோட கோடாளி கிடையாது, வேற என்னோட கோடாளி அப்படின்னு சொல்கிறார். திருப்பி குனிஞ்சு போய் அந்த பழைய இரும்பு கோடாளியை கொண்டு வந்து கொடுத்தோன்னே உனக்கு மற்ற மகிழ்ச்சி, பகவானே எனக்கு என்னோட கோடாளியை கொடுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா கண்ணீர் மழுக வாங்கினான். இந்த நதி தேவதை என்ன பண்ணினா, நீ கவலைப்படாத, இதையும் நீ வச்சுக்கோன்னு தங்க கோடாளியும் வெள்ளி கோடாளியும் கொடுத்துட்டான். உனக்கு மற்ற மகிழ்ச்சியோட அதை தூக்கிட்டு நேராக ஆத்துக்கு வரான். அப்படி வரும்பொழுது அனந்தன் என்ன பண்றான், எப்படி உனக்கு தங்க கோடாளி கிடச்சது, இந்த மாதிரி இந்த கதையை சொன்னான். உடனே குடுகுடு குடுகுடு குடுன்னு நேராக அந்த ஆற்றங்கரைக்கு போய் திருப்பியும் அவன் என்ன பண்ணுறான், அவன் கோடாளியை தூக்கி பொத்துன்னு உள்ளே போட்டுவிட்டான். திருப்பி பகவானே பகவானே பகவானேன்னு அந்த அனந்தன் அழுகிறான். உடனே அந்த நதி தேவதை வரா, எடுத்து உன்னுடைய கோடாளி இதான்னு அவனுடைய இரும்பு கோடாளியை கொண்டு வந்து காமிச்சா, இல்லை என்னோட இது இது கிடையாதுன்னா வெள்ளி கோடாளியை கொண்டு வந்து காமிச்சான், இதுவும் கிடையாது நமக்கு தங்க கோடாளி தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்காக. திருப்பி அவன் தங்க கோடாளியை கொண்டு வந்தோடனே, ஆ இதுதான் என்னுடைய கோடாளின்னு சொன்னான். உன்னை பார்த்தோன்னா கோபம் வந்தது, என்றைக்குமே உழைக்காமல் ஆசைப்படணும், உழைக்காமல் சம்பாதிக்கணும், இதை பற்றி தெரியாத தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும்னு நீ நினச்சிக்கிற, உனக்கு உள்ளதும் போச்சுன்னு சொல்லிட்டு நதி தேவதை போயிட்டாளாம். நான் வச்சுருந்த அந்த ஒரு கோடாலியும் அவங்ககிட்டருந்து போயிடுத்து. ஐயோ ஐயோன் அழுதான், வருத்தப்பட்டான். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினச்சா இறைவன் தாராளமாக அனுகிரகம் பண்ணுவார். திடீர்னு எல்லா காரியத்தும் பண்ணோம்னா அவர் யோசிச்சுட்டே இருப்பார், அப்போ அதுக்குண்டான விளைவுகள் உண்டுன்னு இந்த கதை ரொம்ப அருமையாக சொல்கிறது. சரி, இன்றைக்கி ஒரு அற்புதமான சிந்தனையோட உங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 5:07 வரை, பின்பு மூலம். இன்றைய திதி சப்தமி, காலை 9:51 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை,
நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு ரொம்ப விசேஷம், திங்கட்கிழமை. பொதுவா நம்ம அஷ்டமி அன்னைக்கு எதை செய்யலாம் எதை செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அஷ்டமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா துர்கையை வேண்டதுக்கு ரொம்ப விசேஷம், கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது, பைரவருக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பாருங்க, திங்கட்கிழமை பைரவருக்கு உரிய நாள், திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள், அதே அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்குரிய நாள். ஆக இன்று ரொம்ப விசேஷகரமான நாள். என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அந்த சிரமத்தை எல்லாம் போக்குவர், நல்ல மாற்றங்கள் கொடுப்பார், புதிய நாளாக பிறக்கும். நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்துப்பார். மனசார வேண்டினா நிச்சயம் வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. சரி, இன்னைக்கு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வெற்றி உண்டு, எடுத்த காரியம் அமோகமாக நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, புதிய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டா நிச்சயம் நல்லா பலன்கள் தேடி வரும், கூடி வரும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இன்னைக்கு வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உண்டு. அக்கௌண்ட்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், நான் டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கேன், நான் முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன், புதிய வியாபாரத்தை ஒன்று கையில் எடுத்திருக்கேன், வெற்றி அடையுமா, நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், நல்ல வேலையாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய வாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, வரவுகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயமா ஹெச்ஓடியை பார்க்கறது, டீச்சரை பார்க்கறது, பிரின்ஸிபலை பார்க்கறது, சர்டிஃபிகேட் சம்மந்தமாக போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை. சாவி மற்ற முக்கியமான பொருட்கள், பர்ஸு, அதே மாதிரி செல்ஃபோன், இதை மாதிரி முக்கியமான பொருட்கள் எங்கேனும் மறந்து வைக்காத இருந்துறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படிப்படியாக 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 உயர்த்தும், அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ சில கவலைகள் இருக்கும் மனசில், சித்த நேரம் தனியாக போய் உட்காந்து யோசிப்போம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இன்னும் பண்ண வேண்டாம், அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து நிதானமாக வேண்டிக்கும், மனதில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் போகும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், சார் என் மனசில் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பக்கத்துலேருந்து ஒரு புஷ்பத்தை பறிப்பேன், அந்த புஷ்பத்தை பறித்து ஹிருதயத்திட்ட வச்சு மனசார மகாபெரிவாட்டை வேண்டுவேன், பெரிவாட்டை மனசார வேண்ட 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 என் கண்ணிலேருந்து ஜனம் வரும், அந்த புஷ்பத்தை மனசார வேண்டி அவர் பாதுகாவலை போடுவேன், நீங்கள் நம்பினா நம்புங்கோ, அந்த காரியத்தில் அப்படியே எனக்கு சால்வ் கிடைக்கும்னு சொன்னான். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும், அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, எல்லா வேலைகளும் பண்ணுவோம், வேகமாக பண்ணுவோம். நம்ம இளைஞர்கள்லாம் பார்த்துட்டா வண்டியில் வேகமாக ஓட்டுறத நம்ம பார்த்துருப்போம். அம்மா அப்பா சொல்லுவா, பார்த்து பண்ணு பார்த்துப்போ, வெளியில் போகும்போது கவனமாக போ பார்த்துப்போன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை. கடகராசி என்பர்கள் எதையும் சாதுரியமாக சாதிக்கக்கூடிய அற்புதங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம நிறைய ஏமாந்தது போகும். இனிமே சற்று கவனம் என்பது தேவை அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளே ரொம்ப அழகாக ப்ராசஸிங் பண்ணுவோம். முந்தையெல்லாம் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் இப்போ ரொம்ப அழகாக பார்த்து
யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த காரியம் முடியற வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக இன்று தினம் உண்டு. புதியதோ தொழில் பற்றி ரொம்ப நாள் சிந்திச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு அதற்கு தேவையான ஆட்களை பத்தி சந்திக்கிறது, மனசுக்குள்ள இது சக்சஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சா பத்தாது, எக்ஸிக்யூட் பண்ணலாம் சக்சஸ் ஆயிடும். சிம்மராசி என்பர்களுக்கு சில சத்ருக்கள் நீங்கள் வளர்றது பிடிக்காமல் இருந்துருக்கும், இருப்பினும் பரவாயில்லன்னு சொல்லி இறைவனே துணைன்னு செயல்படுவேல் நிச்சயம் சக்சஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கிற வழிபாடு, காளி வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை சாதுரியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கூட இருக்கிறவாளுக்கும் விஷயம் தெரியாது, அதே மாதிரி நம்மளை எதிரிக்கும் விஷயம் தெரியாது. சிலதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பேன். மனசுக்குள்ளே வச்சுட்டு சில நேரங்களில் சங்கடப்படுறதும் சில நேரங்களில் ரொம்ப அதீத சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். எல்லா காரியங்களும் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ணுவேன். இது நம்மளாலேயா கிடையாது, இறைவனால் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு வரிதுணையாக இருந்துருக்கும். அதே மாதிரி பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நன்மையாக பயன்படுத்தி கொடுக்கும். வீடு, இடம் இதெல்லாம் பார்க்கறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. புதுசாக வாங்கிறதுக்குண்டான யோகமும் உண்டு. புதிய தொழில் கை கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, திறமையோடு செயல்படுவேன். கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவான். நீங்கள் போகிற காரியமெல்லாம் வெற்றி பெறுவேன். பணம் காசெல்லாம் ரெண்டாவது தான் சார், மனசு தான் முக்கியம். மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் சீமந்தம், கல்யாணம், குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், ஜாதகம் எழுதுறது, பரிகாரம் பண்ணுறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, முட்டையடித்து காது குத்துறது போன்ற நல்ல விஷயங்கள் பற்றி எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷப்படுவேன். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் கிடைச்சிடும். வேண்டி வேண்டி பெற்ற குழந்தையை பார்த்து பார்த்து ரசிப்பேன். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. சிலப்பட்ட காரியங்கள்லாம் மற்றவா முடியாத விஷயங்களை நீங்கள் போயிருந்து அந்த காரியத்தை வெற்றி பண்ணுவீங்க. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காடு, தோட்டம், இடம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில சங்கடமான விஷயத்தை வெளியிலையும் சொல்லக்கூடாது, மனசுலையும் வச்சுப்பேன். இருப்பினும் பரவாயில்ல, இறைவன் நமக்கு சக்தியை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சமாளிக்கிறது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நீங்கள் சமாளித்து கடந்து போவேன். அதிர்ஷ்டம் எதிர்பார்க்குறவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் சூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தத்துக்குள்ளேயே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ இருந்தால் பயங்கள்லாம் போயிடும். சில விஷயம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசில் சங்கடப்பட்டு ஒரு காரியம் கிடையாது, தெய்வம் இருக்கார், எல்லாத்தையும் காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, நீங்கள் போய் அவளை பார்க்கறது, அவளை மருத்துவத்துக்குண்டான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணி கொடுப்பேன். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஹோம் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மேன்மை பயக்கூடிய நல்ல நாள். நிறைய முயற்சித்த காரியங்கள்லாம் அமோகமான பலன் தரும். விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிந்தித்து சிந்தித்து சில காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். யாருக்கும் உபத்திரம் இருக்கக்கூடாது சார், நம்மளால் முடிஞ்ச நன்மைகள் தான் நம்ம பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா தோணும். ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தேவலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ, இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.
கும்பராசி என்பர்களே, காலை வேலைகளில் திருஷ்டி பட்டாப்பில் இருந்துருக்கும், மத்தியான வேலைகளில் எல்லா காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன், நிறையா விஷயங்களில் முன்னோடியாக இருந்து பல பேருக்கு இங்கே வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். சில பேர்லாம் இன்றைக்கி பணம் 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 அடிச்சுட்டு இருப்பா, அதை அப்போ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வேன், இறைவன் நமக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். மர சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, ஒரு ட்ரஸ்டியில் முதன்மையாக இருந்துருக்கோம், கோயில் காரியம் பண்ணும்போது நிறையா பேருக்கு சில பேர்லாம் எதிர்த்து கெட்ட பேராக சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கும் அதெல்லாம் ஜெயித்து வந்துடுவேர், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா பண விஷயங்கள் செலவாயிட்டே இருந்ததுன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லோவாக கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, பணம் நிறையா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இன்றைக்கி பேலன்ஸ்டாக இருப்பேன், செலவானா ஆகிட்டு போகிறது சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். ஆனால் செலவுகள் உண்டு, சொந்த பந்தங்கள் சந்திக்கிறது, வெளியூர் பிரயாணங்கள், அதே மாதிரி யாராவது முக்கியமானவாளை சந்திக்கிறது, அவளுக்கு ஏதாவது செலவு பண்ண நினைக்கிறது, ஒரு விஷயத்துக்காக பணம் போனால் பரவாயில்ல நமக்கு இந்த காரியம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி யாராவது சந்திக்க போய் அந்த செலவுகள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வரும். இன்றைக்கி யாராவது சொந்த பந்தத்தில் பிரயாணம் பண்ணுறா, அவட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கணும், கவனமாக பிரயாணம் பண்ணுங்க, நைட்டு நேரத்தில் பிரயாணம் வேண்டாம். உங்களுக்கு மனசில் தோணின விஷயங்கள், ஏன்னா நீங்கள் மனசில் என்னென்னு நினைக்கிறவளோ அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிஞ்ச வரைக்கும் அவளை நன்னா பார்த்துக்கிறது, நன்னா பேசுறது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவா கூட ஒற்றுமையாக போய்க்கிறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. புதிய தொழில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையவும், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்துட்டுனா எல்லாத்துக்கும் முடியாமையே வந்துட்டுருக்கும், உடல் உபாதைகள் போகிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். நைவேத்தியத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து அரவண பாயசம்ங்கிற பாயசத்தை பற்றியும், அடுத்து பானகங்கிற நைவேத்தியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் வீட்டில் வந்து நரசிம்மர் படம் வச்சுருப்பேன், நரசிம்மர் படம் வைக்காதவா நரசிம்மரை தீபத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அரவண பாயசம்னு சொல்லுவாள். அரவண பாயசம்னா உதாரணத்துக்கு 2 படி அரிசி அப்படின்னு சொன்னால் 3 படி வெள்ளத்தை போட்டு நம்ம பண்ணக்கூடியது. இந்த அரவண பாயசம் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பானகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நைவேத்தியம் இந்த சாயந்தர வேளையில் அம்பாளுக்கு நைவேத்தியம், அதே மாதிரி நரசிம்மருக்கு நைவேத்தியம். வீட்டில் அம்பாள் படம் இருந்தால் அம்பாளுக்கும் பண்ணலாம், நரசிம்மருக்கு பிரதானமாக பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தப்போ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். புஷ்பம் அரளி புஷ்பத்தையோ இல்லைன்னா பிச்சி பூன்னு சொல்லுவாள், இந்த தேன் புஷ்பம்னு சொல்லுவாள் இல்லையா, இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதையும் அர்ச்சனை பண்ணி அந்த நரசிம்ம மூர்த்தியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா வேண்டிண்டு இந்த பானகமும் அரவண பாயசத்தையும் நைவேத்தியம் பண்ணி பாருங்கள். இது எப்போ பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாள் சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த நைவேத்தியம் பண்ணி இந்த நைவேத்தியத்தை நம்மளும் சாப்பிட்லாம், 4 பேருக்கும் கொடுக்கலாம், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும், வெற்றிகள் கொடுக்கும். உடம்பில் வீட்டில் தீராத உபாதை இருக்கிறவாளுக்கு அந்த உபாதைகள் தீரும். சீக்கிரமாக நல்ல செய்தியாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்கள். பலன் தரக்கூடிய நைவேத்தியம் அரவண பாயசமும் பானகமும் விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்முருகன். வெற்றி வேல்முருகனுக்கு கரஃபரோகர். நன்றி.